ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல் இஸ் வெல் ராஜி, நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லைன்னா நிறைய பேர் கை காலே ஓடுறதில்ல. இட்லி தோசை மாவு இல்லாதனால நிறைய பேர் நினச்சி பார்க்குறதே இல்லை. வேறு ஆப்ஷனே இல்லையாங்க, நிறைய ஹெல்த்தி டிஷ்ஷஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹெல்த்தி ரெசிபியை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபி. இட்லி தோசை மாவு இல்லைங்கிற கவலையே வேண்டாம் உங்களுக்கு இனிமேல். அது எதை வச்சு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவலை வச்சு பண்ண போகிறோம். ஒரு தோசை ரெசிபி பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம அவலை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான எலுமிச்சை அவல் அப்படிங்கிற ஒரு ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அவல் இட்லி பண்ணியிருக்கோம், அவல் குர்குரே பண்ணியிருக்கோம், அவல் தயிர் சாதம் பண்ணியிருக்கோம், அவல் பிரியாணி பண்ணியிருக்கோம். அவலை வச்சு என்ன டிஷ்ஷஸ்னாலும் பண்ணலாம். எப்படி ஒரு ரைஸை வச்சு பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த அவலை வச்சு என்ன டிஷ்ஷஸ்னாலும் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் கூட. அதனால் அவலை வந்து மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் எப்பயுமே வச்சுருங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுவரை நீங்கள் பார்க்காதவராக இருந்தீங்கன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போனா தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன், ஒரு கப் ரவை, தயிர் ஒரு அரை கப். அவலை வந்து நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட சேர்த்து ரவை, வறுக்காத ரவை, கழுவின அவலோட நம்ம ரவையும் சேர்த்து வச்சுருக்கோம். அதோட தயிர் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருக்கேன், நல்லா ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆச்சு. நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கிறோம். ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் கரைச்சாச்சு. இப்போது ஒரு கா ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறோம். பேக்கிங் சோடா, தேவையான உப்பு கலந்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பேக்கிங் சோடாலாம் போட்டு கலந்தாச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம மாவை ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.